ஸ்ரீடிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில் நூல்நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் திப்பு சுல்தானுக்கும் ஹைதரலிக்கும் கட்டப்பட்ட மணிமண்டபம் அப்படிங்கிறது தமிழனுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் இந்த நூல் நான் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க வரலாற்று தகவல்கள் தான் நமக்கு வந்து இருக்குது இல்லை ஒரு முக்கியமான வரலாற்று தகவலை நான் சொல்கிறேன் அதாவது திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அவன் ஒரு சுத்த வீரனா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கூட இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு செவன்டீன் நைன்ட்டி ஜனவரி ஒன்றாந்தேதி அங்கே மைசூர் படைக்கும் அதாவது திப்பு சுல்தானுடைய படைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய நாயர் படைக்கும் பெரிய சண்டை வந்து வந்திருக்கு நாயர்கள் எங்கே இருந்தாங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து திப்பு சுல்தானுடைய படை வந்து பெரிய தோல்வியை வந்து சந்திக்குது திப்பு சுல்தான் ஒரு கட்டத்தில் மயங்கி விழுந்துடுறான்னா அதாவது அடிபட்டு மயங்கி விழுந்துடுறான் அப்போ அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த அந்த நாயர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலான்னா அவனை வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து கொல்லலை ஏன் அப்படின்னா நிராயுத பாணியை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்த ஒரு சனாதன தர்மத்துடைய ஒரு முக்கியமான கருத்து அப்படிங்கிறனால அங்கே இருக்க அந்த ஹிந்து நாயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாயர் வீரன் அந்த திப்பு சுல்தானுடைய உடலை எடுத்துக்கொண்டு காயம்பட்ட உடல்தான் இறந்து போகலை அவனை எடுத்துகிட்டு போய் அவனுடைய முகாமில் போய் வந்து விட்டுட்டு வந்தானான் இந்த விஷயத்தை யாரு பதிவு பண்ணுறா அப்படின்னு சொன்னா திரையில வந்து இந்த விஷயத்தை பாருங்க வில்லியம் லோகன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து பதிவு செய்கிறார் எங்கே அப்படின்னா மலபார் மேனுவல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மலபார் அதாவது கேரளாவின் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல் மலபார் மேனுவலில் ஐநூற்றி பதினெட்டாவது பக்கத்துல இந்த விஷயத்த வந்து பதிவு செய்கிறார் இப்படி சொல்லும்போது அவர் ஒரு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றார் என்ன அப்படின்னா இவ்வாறு நாயர் வீரர்கள் ஏன் செய்தார்கள் அப்படின்னா அவர்களுடைய இந்து தர்மம் அவர்களுக்கு அந்த விஷயத்தை கற்பித்திருக்கிறது ஜிதாயுத பாணிகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஆக ஒரு பெரிய ஒரு அறம் ஒரு தர்மத்தை வந்து நம்முடைய இந்துக்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பர்டிகுலர் ரீஜனில் நடந்தது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நாயர் வீரன் அவ்வாறு செய்திருக்கிறான் இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஆனால் இப்படி தோற்று போய் இவ்வாறு உயிர் பிச்சை தரப்பட்ட திப்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் உயிர் உயிர்த்தெழுந்து பழையபடி தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான் தான் நமக்கு தோணுது அவள் ஏன் இந்த மாதிரி இறக்கம் காட்டினான் அப்படின்னு சொல்லி என்ன சொ என்ன பண்ணுறது நம்மளுடைய தர்மம் அந்த மாதிரி இருக்குது அடுத்ததா அடுத்த தரவு நமக்கு கிடைக்கிது அவன் என்னென்னா இவன் ஏதோ வந்து இங்கே கேரளாலையும் கர்நாடகாலேயும் மட்டும் அட்டுழியம் பண்ணலை தமிழ்நாட்டிலும் அட்டுழியங்கள் நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்கான் திப்பு சுல்தானுடைய காலத்திலையும் ஹைதர் அலியுடைய காலத்திலும் குறிப்பாக ஹைதர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கும்பகோணம் வரைக்கும் வந்து படையெடுத்து அழிச்சிருக்கான் கும்பகோண நகரமே கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது அதுபோல் முக்கியமாக அந்த நகரத்துக்கு கிடைக்கக்கூடிய நீர் பாசனங்கள் மதகு அணைக்கரைகள் இது எல்லாமே வந்து அழிச்சிருக்கான் அதுக்கெலாம் வந்து தரவுகள் நிறையா சொல்லியிருக்காங்க அதுபோல் இந்த விஷயத்தையே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைதர் கலாபு காலத்தில் அப்படின்னு சொல்லி நம்முடைய குறிப்புகள் எல்லாமே வந்து தெளிவாக காட்டுது அவருடைய பேரை சொல்லி கலாபம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ரெஸ்லெஸ்ஸான ஒரு நிலை இருந்திருக்கு அவருடைய அவனுடைய படையெடுப்பில் குறிப்பாக கோவில்களில் வந்து கோவில்கள் நம்முடைய கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கன அது ஸ்ரீமுஷ்ணமில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் அது போல் விருத்தாச்சலமில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இந்த ரெண்டு தெய்வ விக்கிரகங்களுக்குமே ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு தெய்வங்களையும் எங்கே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா மயூரநாதர் கோயிலில் வச்சு பாதுகாத்தாங்களாம் அதே போல் பிரபலமான கோயில் நமக்கு தெரியும் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி அங்கேயும் வந்து பாதுகாப்பின்மை வந்தனால் பந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துல வச்சு பாதுகாத்தாங்களாம் ஆக இதெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னா மராட்டியர்களுடைய கல்வெட்டுகளெல்லாம் இந்த விஷயங்கள் வருது அதாவது இப்படி ஒரு பாதுகாப்பின்மை நிலவிய காலத்தில் மராட்டியர்கள் இந்த தெய்வ விக்கிரகங்களெல்லாம் தங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் வைத்து காப்பாற்றி அந்த தெய்வங்களில் நிபந்தனம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பதிவாயிருக்கு ஆக எப்படி பார்த்தாலும் கர்நாடகா பகுதிகளும் சரி மலபார் பகுதிகளும் சரி தமிழக பகுதிகளும் சரி மிகவும் மோசமான பாதிப்புகளுக்கு இவர்களால் உள்ளாகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது குறிப்பா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவர்களுடைய காலத்தில் தஞ்சாவூர் பகுதிகளில் இவர்களால் செய்யப்பட்ட அட்டூழியங்களால் உடல் உழைப்பு செய்யக்கூடிய ஆண்களே பத்து வருஷத்துக்கு அங்கே இல்லையா அந்த அளவுக்கு தஞ்சாவூர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு இன்னும் இவர்களுடைய கொடுமைகள் என்னென்னலாம் நடந்தன எப்படி இந்த மணிமண்டபம் கட்டுதல் அப்படிங்கறது அவமானம் அப்படிங்கிறத இன்னொரு ஒரு பகுதியில பார்ப்போம் நன்றி வணக்கம்